அனிதாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், அதாவது நோய் வருமுன் காப்பதே சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதாவது குடல் அலர்ச்சி நோய் என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். குடல் அலர்ச்சி நோய் இருந்தால் அடி வயிற்றில் வலி அடிக்கடி ஏற்படும், வயிற்றில் தசைப்பிடிப்பு அல்லது நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள், ஒருவேளை மலச்சிக்கல், பின் வயிற்றுப்போக்கு இருக்கும், மலம் கழித்தாலும் முழுவதுமாக மலம் கழிக்கவில்லை என்பது போன்ற நிலை, பிளாட்டிங் என்கிற வயிற்று உப்புசம், கேஸ் ப்ராப்ளம், அத்துடன் பசியின்மை, மனதில் கவலை, மனச்சோர்வு, இவை முக்கிய அறிகுறிகளாக இருக்கும். இனி எந்தெந்த உணவுகளை தவிர்ப்பது மற்றும் எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு இதை சரி செய்யலாம் என்பதை அறியலாம். முதலில் மிக குறைவாக எடுத்துக்கொள்ளும் உணவுகள் அல்லது தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி அறியலாம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் என்கிற பால் சார்ந்த உணவுகளில் பால், தயிர், ஐஸ்கிரீம், சீஸ் என்கிற பாலாடை கட்டி போன்ற பால் பொருள்களை குறைவாக அல்லது தவிர்த்தாலும் நல்லது. அடுத்ததாக ஃப்ரக்டோஸ் என்கிற சர்க்கரை பொருள் நிறைந்த தேன் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அடுத்ததாக பழங்களில் ஆப்பிள், பியர் என்கிற பேரிக்காய், அப்ரிகாட், பிளம்ஸ், பிளாக்பெர்ரி, செரீஸ், மாம்பழம், தர்பூசணி இவைகளை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கும் வரை சாப்பிடாமல் இருக்கலாம் அல்லது குறைவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக காய்கறிகளில் பீட்ரூட், கார்லிக் என்கிற பூண்டு, காலிஃப்ளவர், ஆனியன் என்கிற வெங்காயம், ப்ரோக்கோலி, பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் என்கிற களைக்கோசு, மஷ்ரூம் என்கிற காளான், அஸ்பாரகஸ் என்கிற தண்ணீர் விட்டான் கிழங்கு போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். அடுத்ததாக குளூட்டன் நிறைந்த உணவான, அதாவது பசை பொருள் நிறைந்த வீட் என்கிற கோதுமை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பருப்பு வகைகளில் லென்டில்ஸ் என்கிற மைசூர் பருப்பு வகை, கிட்னி பீன்ஸ், சோயா பீன்ஸ் மற்றும் சோயாவில் தயாரிக்கப்பட்ட உணவுகள், சிக்பீஸ் என்கிற மூக்கு கடலை போன்ற மேலே சொன்ன அனைத்தையும் குறைவாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தவிர்ப்பதும் நல்லது. அடுத்ததாக எந்தெந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். பால் பொருள்களுக்கு மாற்றாக ரைஸ் மில்க், அதாவது அரிசி வேக வைத்த நீர், ஆல்மண்ட் மில்க் என்கிற பாதாம் கொட்டையில் இருந்து பெறப்படும் பால், கோகோனட் மில்க் என்கிற தேங்காய் பால், இவற்றை பாலுக்கு மாற்றாக பருகலாம். அடுத்ததாக பழங்களில் பனானா என்கிற வாழைப்பழம், ப்ளூபெரிஸ், கிரேப் ஃப்ரூட், கிவி, லெமன் என்கிற எலுமிச்சை, லைம், ஆரஞ்சு பழங்கள் மற்றும் ஸ்ட்ராபெரி இவைகளை உண்ணலாம். அடுத்ததாக காய்கறிகளில் பேம்பு ஷூட்ஸ் என்கிற மூங்கில் குருத்துகள், பீன் ஸ்ப்ரவுட்ஸ் அதாவது முளைக்கட்டிய பயறுகள், போக்சோய் என்கிற சீன முட்டைக்கோஸ், கேரட், குக்கம்பர் என்கிற வெள்ளரி, எக் பிளான்ட் என்கிற கத்தரிக்காய், ஜிஞ்சர் என்கிற இஞ்சி, லெட்டூஸ் என்கிற கீரை வகை, பொட்டேட்டோ என்கிற உருளைக்கிழங்கு, ஸ்பிரிங் ஆனியன்ஸ் என்கிற வெங்காயத்தாள் மற்றும் டர்னிப் இவைகளை உண்ணலாம். அடுத்ததாக நட்ஸ் வகைகளில் ஆல்மண்ட்ஸ் என்கிற பாதாம், மேக்கடமியா நட்ஸ், பீநட்ஸ் என்கிற நிலக்கடலை, பைன் நட்ஸ், வால்நட்ஸ் என்கிற வால்நட் கொட்டைகள் இவற்றை உண்ணலாம். அடுத்ததாக கிரெயின்ஸ் என்கிற தானியங்களில் ஓட்ஸ், ரைஸ் என்கிற அரிசி, கார்ன் என்கிற சோளம், குவின்வா இவற்றை உணவாக உண்ணலாம். மேலே சொன்ன உணவுகளில் தவிர்க்க வேண்டிய உணவுகள், சாப்பிட வேண்டிய உணவுகளை பார்த்தீர்கள். எனினும் மருத்துவரையும் சென்று அணுகி இதற்குரிய சரியான மருந்துகளை எடுத்துக்கொண்டு உணவு முறைகளை பின்பற்றினால் குணம் பெறலாம்.